விவசாயத்தை நேசிக்கும் அனைத்துள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க. இந்த பழத்தோட தோற்றத்தை பார்த்தோன்னே நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இதோட தாய் செடின்னு சொல்லலாம். என்னன்னா இதோட மூதாதையர் செடி. நம்ம ஊர்ல நிறைய காடு கரடுகள்லாம் ஈஸியா அவ்வளவு முளைச்சிருக்க ஒரு செடி தாங்க பார்க்க போறோம். ஆனா அந்த செடிக்கும் இந்த செடிக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. தோற்றத்துல வேணா என்னன்னா அதே மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிறது வந்து என்னன்னா பச்சை கலர்ல இருக்கும், அப்படி காய்ச்சதுக்கு அப்புறம் கருப்பா மாறிடும். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா நூனா செடி அப்படின்வாங்க, மஞ்சநத்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெண் நூனா அப்படின்வாங்க, இல்லைன்னா நோனி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஊட்டச்சத்து நிறைஞ்ச ஒரு பழத்தாங்க இந்த பழம். இதை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழத்தை நான் சாப்பிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வாசனை வந்து இப்ப வேற லெவல்ல இருக்கும். என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே அந்த வாசனை ஒவ்வாமை வாசனை தான். ஆனா அதே இந்த பழம் அப்படியே அது மக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, இந்த பழத்தை பிடுங்குறோம், ஒரு டப்பால போட்டு வச்சிடறோம், முடிஞ்சா வந்து எதுவுமே போட தேவையில்லை. இல்ல அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வச்சிங்கன்னா அது அப்படியே என்னன்னா உருகும், உருகி அந்த தண்ணீரா விட்டு கருப்பு கலர் ஆகும். அதோட வாசனை வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஆனா அந்த இன்சியல் ஸ்டேஜ்ல இருக்க வாசனையே நம்மளால வந்து அதை சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் சாப்பிட்டாங்கனால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் பாத்தீங்களா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெண்ணுணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கிரேட் மொரிண்டா அப்படின்வாங்க, இந்திய மல்பெரி அப்படின்வாங்க, நோனி பழம் அப்படின்வாங்க, நூனா பழம் அப்படின்வாங்க, பீச் மல்பெரி அப்படின்வாங்க, சீஸ் பழம் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி உலகத்துல பலவேறு நாடுகள்ல பல்வேறு மாதிரி அழைப்பாங்க. தாவரவியல் ரீதியா என்ன சொல்லுவாங்கன்னா மொரிண்டா சிட்ரிபோலியா அப்படின்வாங்க. இது நம்ம ஒரு காபி குடும்பத்தை சேர்ந்ததாங்க. அதாவது காபி குடும்பம் அப்படின்னா ரூபியாசியை வந்து சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்ததான். இந்த தாவரத்தை பொறுத்தவரை ரொம்ப எளிமையா ஈஸியா வளரக்கூடியதுங்க. விதைகள் மூலமாவே நம்ம என்ன பண்ணலாம், உற்பத்தி பண்ணிடலாம். வெட்டுதல் அப்படின்றது ரொம்ப அரிதாதான் பண்ணுவாங்க, ஏன்னா இதோட தேவைகள் அப்படின்றது ரொம்ப ரேரு தானே. ஏன்னா நம்ம ஊர்ல இதை பத்திலாம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன வர்த்தக ரீதியா ஒரு சிலர் மட்டுமே பண்ணிட்டு அந்த ஜூஸுக்காகவே பண்ணுவாங்க. உலகத்துல பல்வேறு நாடுகள் இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை வந்து இடம் பிடிச்சிருங்க. ஏன்னா அவ்வளவு வந்து நன்மைகள் பயக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த பழம். நீங்க விதைகள் மூலமா உற்பத்தி பண்ணாலே உங்களுக்கு ஒரு 18 மாசம், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துலயே என்னன்னா காய்க்க ஆரம்பிச்சிடும். வெட்டுதல் அப்படின்ற பட்சத்துல என்னது, நம்ம காய்களோடைய நர்சரிஸ்ல வந்து வாங்கலாம். வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய ஒரு காய் தான். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கோயில்களா இருக்கட்டும், மலை பிரதேசங்களா இருக்கட்டும், சமவெளிகளா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு காடா இருந்தா கூட, அதாவது என்ன சொல்லுவோம்னா நம்ம தரிசு நில காடா இருந்தா கூட இந்த செடி வந்து ஈஸியா வளரும்னா அவ பாத்துக்கங்களேன். இதுக்கு வந்து நல்ல இந்த பழம் தாங்க மெயினே. இந்த பழத்துக்காக தான் உலகம் எங்கு வந்து பயிர் பண்றாங்க. இந்த பழத்தை பொறுத்தவரை என்னன்னா நல்ல பெரிய சைஸ்ல நல்ல வெள்ளை கலர், பச்சை கலர்ல இருக்கும், அப்படியே பழுக்கிறப்ப அப்படியே வெள்ளை கலர் ஆகும். அப்படியே ரொம்ப கனிஞ்சு நல்ல இந்த வெள்ளையானே நம்ம என்ன பண்ணோம்னா பறிச்சு வச்சாலே ஒரே நாள்ல வந்து பழுத்துரும். விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்மெல்லு வந்து அப்படியே வந்து கீழே விழுந்து மக்கி போயிடும். இந்த பழத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம், அவ்வளவு நோய்களுக்கு வந்து மருந்தா பயன்படுத்துறாங்க. இப்ப நோய் அப்படின்றத விட என்னன்னா, நம்ம ஒரு நோய் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு மருந்தை வந்து எடுத்துக்குவோம். ஆக அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு சுவைக்காக ஒரு டேஸ்டுக்காக ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு இதை வந்து நிறைய நாடுகள் வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு ஊட்டச்சத்துக்கு இந்த டானிக் தாங்க ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோனி ஜூஸ் அப்படின்றது ரொம்ப எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பயன்படுவாங்க. நமக்கெல்லாம் கிடைச்சிச்சா அப்படியே ஒரு டப்பால போட்டு அடைச்சு வச்சிருங்க, ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து குடிச்சீங்கனாலே அப்படின்னாலே நல்ல டேஸ்டா இருக்கும். முடிஞ்சா என்னது அப்படியே இருந்தாலே கொஞ்சம் நல்ல இனிப்பு சுவையா இருக்கும், கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துக்கிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதை வந்து வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஜூஸ், அது போக ஃபேஷியல், நம்ம மூஞ்சிக்கெல்லாம் வந்து சில இதெல்லாம் தயாரிப்போம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. இந்த விதைகளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பயன்படுத்தலாம். அது பச்சை அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து யாரும் பரிந்துரை பண்றது இல்ல. நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சில தாவரங்களை பத்தி போகிறதே இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து என்னது தொன்று தொட்டு அப்படியே வந்து அப்படியே என்ன சொல்லலாம், பாரம்பரிய வைத்தியத்திலையும் சரி பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா பயன்படுத்திட்டு இருக்கோம். சமீப காலமா ரொம்ப ஃபேமஸுங்க, இந்தோனேசியாவே இருக்கட்டும், மலேசியா, சிங்கப்பூர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூஸுக்குனே வந்து தனியா வந்து இருக்கும், ஜூஸ்னே சொல்லி இது பண்ணுவாங்க. அப்ப வந்து நம்ம இந்த இதுக்கு வந்து எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிடலாங்க. இப்ப நம்ம ஏதாவது உடல் குறைபாடு இருக்கு அப்படின்னா அதுக்கு மருந்து எடுத்துக்கோம்ல, அப்ப நம்ம வந்து என்னன்னா எனர்ஜி லாஸ் வந்து ஆகும். அப்ப அந்த ஊட்டச்சத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இதை வந்து உட்கொள்ளலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா உச்சந்தலையில வந்து உள்ளங்கால் வரைக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே பயன்படுத்துவாங்க. இதுல அவ்வளவு வந்து சத்து இருக்கு, வைட்டமின் பி, சி, இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம் அப்படின்னு சொல்லி சோடியம், ஏகப்பட்டது இருக்குங்க. எல்லா நோய்க்குமே வந்து இதுல தீர்வு இருக்கு. இதை வந்து குழந்தைங்க இப்ப ஒரு 3 வயசு குழந்தைங்க கூட என்னன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் டாக்டரோட பரிந்துரை அப்படின்வாங்க. பொதுவா வந்து 8 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நார்மலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நமக்கெல்லாம் வந்து கிடைக்கிறதே அபூர்வம் தானே. ஏன்னா நம்ம கடைகள்ல வாங்கி பயன்படுத்துறதே நமக்கு வந்து ஒரு பயப்படுவோம், ஏதாவது மெடிசன் கலந்துருப்பாங்களா அப்படின்ற பயம் இருக்கதான் செய்யும். ஆனா நம்ம எளிமையா என்ன பண்ணலாம், வீட்டுல வளர்த்து அந்த காய்களை பறிச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து வாங்கி அதெல்லாம் டப்பா எல்லாம் போட்டு வைக்க வேணாம், சும்மா எடுத்து நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் எடுத்து அதை அப்படியே பிசைஞ்சு அந்த ஜூஸே குடிக்கலாங்க. அவ்வளவு சத்தானதுதான். கண்டிப்பா நீங்க வந்து குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 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 மாறுதலான அதை வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்து சந்தர்ப்பங்கள் கிடைச்சு நான் சாப்பிட்டும் பாத்திருக்கேன், ஜூஸும் குடிச்சு பாத்திருக்கேன், பட் அதோட ஸ்மெல்லுனாலதான் நமக்கு வந்து பிடிக்கிறது இல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தோட்டத்துக்கு வந்து கேட்டாங்க, இதை வந்து நாங்க பயிர் பண்றது கொடுக்க முடியுமான்னு. நாங்க வந்து கொடுக்கல. இப்பவும் நிறைய இடங்கள்ல வந்து வர்த்த ரீதியா பண்ணி அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதான் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஒரு பொருளை ஈஸியா உற்பத்தி பண்ணிடலாங்க, ரொம்ப எளிமையா வளர்த்திடலாம், ஆனா அதை விற்கிறது தான் பெரிய சிக்கல். அது மட்டும் நம்ம மார்க்கெட் ஊத்தியை மட்டும் கத்துருந்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு வர்த்த ரீதியா ஒரு நல்ல பிசினஸ் தான். நல்லா வந்து விற்பனை வாய்ப்புக்கும் சரி, மக்கள் மத்தியில வந்து ஏன்னா நிறைய ஊட்டச்சத்தான ஒரு உணவுகளை வந்து நம்ம தேடி போயிட்டு தான் இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் இதை தேர்ந்தெடுத்து கண்டிப்பா வளர்க்கலாம். இதை பத்தி நம்ம யாராவது வளர்க்குறவங்களை பத்தி வீடியோஸ் கண்டிப்பா வந்து வரப்போற நாட்கள்ல வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இப்படி ஒரு செடி இருக்கு, இந்த பழத்தை சாப்பிடலாம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோய்க்குமே தீர்வா இருக்கும், நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புதுமையான தகவலை கத்துருந்தோம் அப்படின்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.